இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி காலகாலமாக நம்ம நம்பிட்டுருக்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்றதையும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் எப்படி பிறந்தோம் அப்படின்ற சயின்ஸை தான் பார்க்க போகிறோம். அவாவும் 1008 பிரச்சனையில் சுற்றிட்டு இருக்கான். இதில் இந்த சயின்ஸ் டாபிக் வேறு முக்கியமாக லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. எது லவ்வா? ஆமாம் ப்ரோ, இப்போலாம் எல்கேஜி பசங்க கூட லவ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. பட் ஆனால் எங்களை மாதிரி பசங்களுக்கு டுடே, எஸ்டர்டே, டுமாரோ எந்த நாளுமே லவ் செட் ஆக மாட்டேன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? சரி, உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தர மாதிரி ஒரு சயின்ஸ் டாபிக் இருக்குது, பார்ப்போமா? அப்போ எனக்கு வேலை கிடச்சிருமா ப்ரோ? எனக்கு ஆள் செட் ஆயிருமா ப்ரோ? உங்களுக்கு வேலை கிடைக்குமா, உங்களுக்கு ஆள் செட் ஆகுமான்றதுக்குலாம் எனக்கு ஐடியா தெரியாது. பட் ஆனால் இந்த சயின்ஸ் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன். I'm your TN Kumaresan, Adane. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? லைஃபே பிரச்சனை தான் சார். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து பெருசாக சொல்கிற மாதிரி டேலண்ட் எதுவும் கிடையாது. இப்போ ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்து ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிக்கவும் முடியாமல் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சீன் போடவும் தெரியாமல் ஏதோ கஷ்டப்பட்டு படித்து டீச்சருக்கு பயந்து ஒரு 40 மார்க் எடுத்து பாஸ் ஆனால் போதுன்ற லெவலுக்கு சுற்றிட்டு இருக்கோம். உன்னோட எய்ம் என்னன்னு கேட்டால் கூட எங்களுக்கு சொல்ல கிடையாது சார். கைடன்ஸ் பண்ணுறதுக்கும் பெருசாக ஆள் எதுவும் கிடையாது, பெருசாக செலவு பண்ணுறதுக்கு பணமும் கிடையாது. சரி, பிடிச்ச வேலைக்கெல்லாம் போக முடியாது, கிடைச்ச வேலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே, எக்ஸ்போசர் எங்கே, ரெக்கமெண்டேஷன் எங்கே, கமிஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து முடிச்ச வெள்ளத்தில் தான். ஸோ அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சார் பிளேஸ். எங்களை மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்போ உங்களுக்கும் லவ் செட் ஆகலையா ப்ரோ? லைஃபே செட் ஆகலன்ற லவ் வேறையா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், பட் அவரை விடுங்க ப்ரோ. வேலை கஷ்டம் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஏதோ சிறுத்தை சிவா படம் மாதிரி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. இந்த காலத்துல லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? லவ் பண்றதுலாம் ஒரு விஷயமா? இந்த வேர்ல்டுக்கு வேலை கிடைக்கிறதுல மட்டும் காம்படிஷன் இல்லை ப்ரோ, காதல்லையும் காம்படிஷன் தான். இப்போ இருக்க பொண்ணுங்களுக்குலாம் ராக்கி பாய் மாதிரி, அர்ஜுன் ரெட்டி மாதிரி டக்குடா இருக்க பசங்களை தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு தாடி மீசையெல்லாம் வளர்த்துட்டு டக்குடா சுற்றணும் அப்படின்னா, திடீர்னு ஏதோ கொரியன் சீரீஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு லீ மீன் ஹூ மாதிரி தான் பையன் வேணும், ஏதோ பிடிஎஸ் குரூப் மாமி அந்த மாதிரி இப்போ தான் பசங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. சரி ஓகே, நம்மளும் சாக்கோ பாயா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சு அதில் யார் பையன் யார் பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மாதம் ஆயிடுது. சரி, ஏதாச்சும் பேசி பழகி கிட்ட போனா அப்படின்னு பார்த்தா நம்மள மாதிரி 100 பேர் 6 ரூபத்துல சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்கள்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு ஸ்கூல் பெஸ்டே சமாளிச்சு, காலேஜ் பெஸ்டே சமாளிச்சு, இன்ஸ்டாகிராம் பெஸ்டே சமாளிச்சு, ஒர்க் பெஸ்டே சமாளிச்சு, அவன் வீட்டில் இருக்க நாய்க்குட்டியை சமாளிச்சு, ரிலேட்டிவ்ல எவனாவது மாமா குட்டின்னு இருந்தா அவனை சமாளிச்சு, ஏரியாவில் சுத்துற ஜாக்கி ஜட்டியெல்லாம் பீட் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ண போனோம் அப்படின்னா எடுத்தோடனே ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிடுவான். அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து பாடாப்பட்டு பெஸ்டி ஜோனுக்கு போய், பெஸ்டி ஜோன்லேருந்து ரப்பர் ஜோனுக்கு ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் தீ அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, உன்னை பற்றி தெரியணும், உன் ஆதார் கார்டுலேருந்து கேலரி பாஸ்வேர்டு வரைக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு பெருசாமல் ஒரு பையனை லவ் பண்ணுறதுலாம் போகிறாங்க. இப்போ புரியுது, லவ் பண்ணுறதும் கஷ்டம்தான் போகும். ஸோ பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்லாதனால லைஃப்பில் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஆள் இல்லாதனால லவ்வில் பிரச்சனை. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தர அந்த சயின்ஸ் டாப்பிக்கை பார்த்துருவோமா? ஓகே. இந்த உலகத்தில் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு காரணமே ஒரு எக்ஸலும் ஒரு ஸ்பெர்ம் செல்லும் ஃபியூஸ் ஆகிறதுனால தான். பட் இந்த ப்ராசஸ் ஈஸியாக நடக்கிறது கிடையாது. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்போ அப்ராக்சிமேட்டாக 300 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து வெஜினாக்குள்ளே என்டர் ஆகும். அதில் வெறும் ஒரு ஸ்பெர்ம் தான் எக்கோட ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைஸ் ஆகும். இந்த 300 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸில் கிட்டத்தட்ட 60% ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும். 2 ஹெட்டு 2 டெய்லு, நான் மொட்டைலா, கிட்டத்தட்ட எல்லா நிறைய குறைபாடுகளோடு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்கு ரீச் பண்ணுற அந்த பயணமும் பீஸ்ஃபுல்லாக இருக்காது. பல பிரச்சனைகள் பல தடைகளை தாண்டி தான் இந்த எக்ஸெல்லையே இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ரீச் பண்ணும். வெஜைனாவில் இருக்கிற அசிடிக் கண்டிஷனை சமாளித்து, செர்விக் ரீஜியனில் சளி மாதிரி இருக்கிற மியூக்கஸ் லேயரை சமாளித்து, ஃபீமேல் பாடியில் இருக்கிற அட்டாக் பண்ணுற இம்யூன் செல்ஸை சமாளித்து, கரெக்டாக எக் இருக்கிற ஃபெலோப்பியன் டியூப் வழியை கண்டுபிடிச்சி, அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கிற சிலியை, அதாவது சின்ன சின்ன ஹேர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் சிக்கி தவிச்சு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி, அதோட ஹெட்டில் இருக்க ஸ்பெர்ம் கேப் ஸ்ட்ரக்சரே மாற்றி ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி, ஸோ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ்லேருந்து வெறும் 100 ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து எக்கு கிட்டே வந்து ரீச் ஆகும். இந்த 100 ஸ்பெர்ம்ஸில் எக்கோட அவுட்டர் லேயர் செல்ஸ் கொரோனா ரேடியேட்டர் அதை பெனிட்ரேட் பண்ணி ஜோனா பெலுசிடா அப்படின்ற லேயரை ரீச் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் தான் எல்லாரையும் ஜெயிச்சு எக்கோட ஃபியூஸ் ஆகி பேபியாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்ருந்தோம்.
ஆனால் ரீசெண்டாக ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி அண்ட் மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் நடந்த ரிசர்ச் படி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கு ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகிற அந்த ஸ்பெர்ம் செல் தான் ஃபெர்டிலைஸ் ஆகிறது இல்லை, ப்ரிசைஸ்லி எந்த ஸ்பெர்ம் வந்து ரீச் ஆகணும், எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதே அந்த எக்கு தான் டிசைட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெர்ம் நீந்தி வரும்போதே எக் செல்லில் சுற்றி இருக்கிற ஃபாலிகுலர் ஃப்ளூயிட்லேருந்து கீமோ அட்ராக்டன்ஸ் அப்படின்ற சிக்னலிங் மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கீமோ அட்ராக்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நீந்தி வர ஸ்பெர்ம் செல்ஸுக்கு வந்து எக் எங்கே இருக்குது அப்படின்ற வழியை காட்டுற மாதிரி எக் இருக்க டைரக்ஷன் நோக்கி அட்ராக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வர அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் கிட்ட இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டடி பண்ணக்கப்புறம் எந்த ஸ்பெர்மோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த எக்ஸலோட ஜெனட்டிக் மெட்டீரியலோட கம்பேட்டபிளாக இருக்கோ அந்த ஸ்பெர்ம் செல் மட்டும்தான் சூஸ் ஆகி ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது இன்னும் கிரிப்டிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரியான ரீசன் கண்டுபிடிக்க முடியல. பட் சில சயின்டிஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெர்மோட எம்எச்சி மாலிகுல், அதாவது மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எக்கிலிருந்து எவ்வளோ வந்து டைவர்ஸாக இருக்கோ, அதாவது வேறுபட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பிறக்கிற குழந்தைக்கு வந்து எந்த விதமான டிசீஸும் வராது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸல் வந்து ஸ்பெர்மை சூஸ் பண்ணுது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வர அந்த 300 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸில் இல்லை எது வந்து ஃபஸ்ட்டு எக்கை ரீச் பண்ணுதோ அதெல்லாம் வந்து ஃபியூஸ் ஆகி பேபியாக ஃபார்ம் ஆகிறது கிடையாது. அந்த ஸ்பெர்முக்கும் எக்குக்கும் நடுவில் இருக்கிற ஜெனட்டிக் கம்பேட்டபிலிட்டியை பொறுத்து தான் ஒரு ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகி ஒரு எம்பிரியோவாக உருவாகி ஒரு குழந்தையாக டெவலப் ஆகி நம்மெல்லாம் அந்த உலகத்தில் வந்து பிறக்கணும். சார், நேச்சரில் நடக்கிற ப்ராசஸே சூப்பர் தான் இல்லை. சரி, இந்த எக்கு ஸ்பெர்மை சூஸ் பண்ணுறதுக்கும் எங்கள் பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்? மிஸ்டர் லைஃப், உங்களோட பிரச்சனை என்ன சொன்னீங்க? நான் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கேன், பெஸ்ட்டாக வந்து இல்லை, எனக்கு பெருசாக வந்து அறிவு இல்லை, பெருசாக வந்து திறமை இல்லை, அதனால வேலை இல்லை, அதனால பணம் இல்லை, அதனால ஹாப்பி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் டு பி ஃப்ராங்க், இங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது ஹாப்பி கிடையாது, ஹாப்பியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பார்த்த அந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு போகிற அந்த பயங்கரமான பெஸ்ட்டான ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கோட ஃபியூஸ் ஆகி குழந்தையாக மாறுறது கிடையாது. ஏகப்பட்ட ஸ்பெர்ம் வந்து ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக போனாலும் அந்த எக்கு வந்து எதை சூஸ் பண்ணுதோ அதுதான் ஒரு குழந்தையாக மனுஷனாக வெளியே வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு வேலைக்கு போய் பயங்கரமாக சம்பாரிச்சு பெருசாக செட்டில் ஆகிற அவங்க தான் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது அவசியம் கிடையாது. பல மில்லியனர்ஸ் வந்து இன்னும் நிம்மதி இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ட்விட்டர்லேயே வேலைக்கு ஜாயின் ஆனாலும் அடுத்த நாள் இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே போதும். யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம ஜெலசி எக்ஸ்பெக்டேஷனு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக இருந்தாலே போதும், அதுவே ரொம்ப பெஸ்ட்டு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் கிடையாது, நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் இந்த பிரச்சனைக்கு எடுத்துக்கிற சொல்யூஷன். தேங்க்ஸ் யூ ஃபார் ஐ ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன். இனிமேல் நான் யார் லைஃப்போடையும் கம்பேர் பண்ணாமல் நான் என் லைஃப்பை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, அவர் இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டீங்க, அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு பெண்ணே இல்லாமல் எனக்கு சிங்கிளாகவே இருக்க சொல்கிறீங்களா? லவ் உங்களுக்கு அது வந்து வேற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ நம்மள நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து பிஹேவ் பண்ணுறோம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்கு வந்து ஃபஸ்ட்டு வர ஸ்பெர்மையோ இல்லை பெஸ்ட்டாக இருக்க ஸ்பெர்மையோ வந்து சூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு எது ஜெனட்டிக்கலி கம்பேட்டபிளாக இருக்கோ அதுதான் வந்து சூஸ் பண்ணுது. அதே தான் இங்கேயும், இங்கே இருக்க எந்த பொண்ணுங்களும் வந்து எனக்கு ரக்குடு பாய்ஸ் தான் வேணும், சாக்லேட் பாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு அண்டை பிடிச்சி நிற்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலே அவங்க வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எந்த பொண்ணையும் வந்து ஸ்டாக் பண்ணி பயங்கரமாக ஃபாலோ பண்ணாமல் அவங்க பிடிக்கல வேணான்னு சொன்னக்கப்புறமும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இமெயில் ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் டெக்ஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரெஸ்பெக்டோட டிக்னிஃபைடாக நடந்தாலே எந்த பொண்ணுக்கும் வந்து பிடிக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் கமிட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இமேஜினரியாக. ஸோ இப்போ நீங்கள் கமிட் ஆகிறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணை பொசசிவ்னஸ்ன்ற பேரில் போட்டு டார்ச்சர் பண்ணாமல் அவங்களோட யாரு கூடயும் பேச விடாமல் அவங்க ஃப்ரீடம் எல்லாம் பறிக்காமல் இப்போ மற்ற பசங்க கூட பேசினாலே அவங்கள வந்து சந்தேகப்படாமல் ஒரு பேசிக்கான ட்ரஸ்ட்டு கேர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மூணு விஷயத்தோடு நடத்தினாலே போதும். ஒரு பெண்ணோட எக்கிலேருந்து ஒரு இங்கிலாந்து போய் எலிசபெத் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒன்று மாதிரி பிடிக்கும். ஆஹா, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க குப்பீடே, இனிமேல் நான் சமந்தா பிரியங்கா இவங்க எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு என்னோட ஸ்டடிஸ் அண்ட் பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன், தானாக லவ் செட் பண்ண போகிறேன். தேங்க்யூ தலைவா. ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க், கான்ஃபிடென்ஸ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ். லவ்வை பொறுத்த வரைக்கும் கேர், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட். அவ்வளோதான்.
ஏண்டா, ஒரு பொண்ணு ஓகே ஆகலனா உடனே டோட்டலா ஹோப் விட்டுருதா? ஏய், அது அப்படி இல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்பரை வாங்கி யார் முதல்ல டெக்ஸ்ட் பண்ணுறான்னு வெயிட் பண்ணி, அப்படியே அவள் டெக்ஸ்ட் பண்ணாலும் நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுக்கு ரிப்ளை பண்ணி, அவள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து, அவள் ஆன்லைன் வந்த உடனே நம்ம ஆஃப்லைன் போய் எப்போ பாரு நம்மளே ஃபோன் பண்ணுறோமே அவள் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாள்ன்னு ஃபீல் பண்ணி, ஃபோன் வந்தோடனே அப்பாடா அவள் தான் நினச்சி ஓடி போய் எடுத்தா, மிக்ஸி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, லோன் வேணுமானு கேட்குறவங்கிட்டலாம் பொறுமையாக இருந்து, அவள் கொடுக்குற சிக்னல்லாம் ஃப்ரெண்டாவா கேர்ள் ஃப்ரெண்டாவான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு, மனசில் நம்ம அவன் மேலே ஃபீலிங்கை வளர்த்துட்டு, அவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்னு கூடயே டவுட்டையும் வளர்த்துட்டு, கடைசியாக ஒரு வழியாக நம்ம அவகிட்ட போய் சொன்னாலும் ஓகே ஆகுமா ஆவாதான்னு தெரியவே தெரியாது. சப்பா, நினைச்சு பார்த்தாலே மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. அரேஞ்ச்டு மேரேஜ் தான் கரெக்ட் போலாம். பாய்ஸ் நீங்க இவ்ளோ பண்ணுமாடா? கேர்ள்ஸ் நாங்க சூஸ் மட்டும் தான் பண்ணுவோம், மிச்சத அவங்களே பண்ணிடுவாங்க.